ஒலிபீடியா வெளியிடும் மொழி புத்தகம் வீரன் திருமாவளி சிறுவர் கதை நூல் தொகுப்பு நல்வழி சிறுகதைகள் இரண்டு ஆசிரியர் நாரா நாச்சியப்பன் குரல் நாவினியா மர்லின் 11 வகுப்பு குழந்தை இயேசு பதின்ம மேல்நிலை பள்ளி தேவகோட்டை ஒலி புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ் திருமாவளி தென்பாண்டி நாட்டிலே திருமாவளி என்று ஒரு வீரன் இருந்தான். அவனுடைய வீர செயல்களை பற்றி கேள்விப்பட்ட பாண்டிய மன்னர் அவனை அழைத்து தன் தானை தளபதிகளிலே ஒருவனாக அமர்த்தி கொண்டார். மன்னரின் படை தளபதிகளிலே ஒருவனாகிவிட்ட திருமாவளி நல்ல உடற்கட்டுடையவன், பயில்வான் போன்ற பலமுடையவன். பாய்ந்து வரும் குதிரையை எதிரில் நின்று கையினால் பிடித்தடக்கும் வல்லமை அவனிடம் இருந்தது. தன் முதுகினால் மூச்சை பிடித்து யானையின் விலாபுரத்திலே உந்தி தள்ளினால் யானை அப்படியே கீழே சாய்ந்து விடும். வெறும் பலமட்டும் உடையவன் அல்லன் திருமாவளி, திறமையும் மிக்கவன். வாள் வீச்சிலும் வேல் விளையாட்டிலும் வில் வளைத்தலிலும் மிக தேர்ந்தவன். போர்க்களத்திலே அவன் ஒரு மதயானை போல் திரிந்து விளையாடுவான். அவன் தன் வீர விளையாட்டை துவங்கிவிட்டால் பகைவர்கள் பதறியோடுவார்கள். திருமாவளி சிறந்த போர் வீரனாக இருந்ததோடு இறைபக்தி மிக்கவனாகவும் இருந்தான். தொடுத்த போரிலெல்லாம் அவன் வெற்றி வாகை பெற்று வர அவனுடைய பலம் காரணமா பக்தி காரணமா என்று சொல்ல முடியாமல் இருந்தது. ஒரு முறை தன் மனைவிக்கு நோய் வந்தபோது இறைவனுடைய திருத்தலங்களுக்கு யாத்திரை செல்வதாக திருமாவளி நேர்ந்து கொண்டான். மனைவி பிழைத்தெழுந்து பல நாட்களான பின்னும் அந்நேர்த்தி கடன் செலுத்தப்படாமலே இருந்தது. ஒரு நாள் அவன் மன்னரிடம் அனுமதி பெற்றுக் கொண்டு தன் தலை யாத்திரையை துவங்கினான். திருமாவளி தலையாத்திரை துவங்கிய செய்தியை ஒற்றர்கள் மூலம் சேரமன்னன் அறிந்தான். சேரமன்னன் திருமாவளியின் மேல் ஆத்திரங்கொண்டிருந்தான். ஏனெனில் திருமாவளியின் தலைமையில் வந்த படைதான் சேர நாட்டை பாண்டிய நாட்டுக்கு அடிமைப்படுத்தியது. பாண்டிய நாட்டை வெல்லக்கூடிய படைபலம் இல்லாததால் மீண்டும் போர் புரிந்து நாட்டை மீட்கக்கூடிய சக்தி சேரனுக்கு அப்போது இல்லை. ஆனால் தன் ஆத்திரத்தை தீர்த்து கொள்ள திருமாவளியை பிடித்து வந்து அவமானப்படுத்த வேண்டும் என்று எண்ணினான். திருமாவளி படை தளபதியாக இருக்கும் போது அவனை பிடிக்க இயலாது. ஆகவே அவன் தலையாத்திரி போகும்போது பிடித்து வர ஏற்பாடு செய்தான் சேரன். சேரனிடம் அர்ஜுனன் என்றொரு வீரன் இருந்தான். அவன் சூழ்ச்சியிலும் வாள் வீச்சிலும் வல்லவன். அவன் தலைமையில் 10 வீரர்களை அனுப்பினான் சேரமன்னன். எப்படியும் திருமாவளியை கையோடு பிடித்து வர வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளை பிறப்பித்தான். திருமாவளி ஒவ்வொரு தலமாக சென்று சிவபெருமானை வழிபட்டு கொண்டு வந்தான். திருப்பெருந்துறை என்று சிவதலத்திற்கு வந்தபோது அர்ஜுனனும் 10 வீரர்களும் அவ்வூருக்கு வந்து சேர்ந்தனர். திருமாவளி திருப்பெருந்துறை இறைவனை வணங்கிவிட்டு வெளியில் வந்தான். அவனுடன் கூடவே 2 சிவனடியார்களும் வந்தனர். மூவரும் மற்றொரு திருத்தலத்தை நோக்கி காட்டு பாதையில் சென்றனர். காட்டின் நடுவே திடீரென்று அர்ஜுனனும் 10 வீரர்களும் சிவனடியார்களை சூழ்ந்து கொண்டனர். திருமாவளியின் தலையிலும் மார்பிலும் கவசமில்லை. உருத்திராக்க மாலையும் திருநீரும் தான் இருந்தன. கையில் வாள் இல்லை, திருநீற்று பைதான் இருந்தது. வீரர்களோ வாளை உருவிக்கொண்டு சூழ்ந்து நின்றனர். மற்ற சிவனடியார்கள் இருவரும் மிரண்டு நின்றனர். பேசாமல் எங்கள் பின்னே வாருங்கள், தப்ப முயன்றால் உயிர் பறிபோகும் என்று எச்சரித்தான் அர்ஜுனன். அவன் குரலை கேட்டவுடனே அவன் போர்க்களத்திலே தன்னை எதிர்த்து நின்ற சேர நாட்டு வீரர்களிலே ஒருவன் என்று திருமாவளி கண்டுகொண்டான். அவனுக்கு கோபம் கொப்பளித்தது. ஆனால் வாள் பிடித்த வீரபதினொருவர் முன் வாளை கண்டால் நடுங்கும் சிவனடியார் இருவருடன் நிற்கும் நான் என்ன செய்ய முடியும் என்று சிந்தித்தான். பகைவன் கட்டளைக்கு பணிந்து போவதா என்று அவன் வீர உள்ளம் கேள்வி போட்டது. வீரனே, நான் உன்னுடன் வர முடியாது. உங்களில் யாராவது ஒருவன் என்னுடன் மற்போரோ வாட்போரோ செய்து தோற்கடித்து விட்டால் அதன் பின் வருகிறேன் என்று கூறினான் திருமாவளி. உன்னோடு இப்போது நாங்கள் போராட வரவில்லை, பிடித்து போகத்தான் வந்திருக்கிறோம். மேற்கொண்டு பேசாதே, நட என்று ஆணையிட்டான் அர்ஜுனன். போராடும் நெஞ்சுறுதியற்ற உங்களுக்கு வாள் ஒரு கேடா
என்று சொல்லிக் கொண்டே திருமாவளி அர்ஜுனன் மேல் பாய்ந்தான். சிவனடியார் இருவரும் திகிலுடன் ஒதுங்கி நின்றனர். அர்ஜுனன் கூட வந்த 10 வீரர்களும் திருமாவளியின் மீது பாய்ந்தனர். ஆயுதமற்ற ஒருவன் மீது வாய்ப்பிடித்த 11 வீரர் பாகிறோமே, இது சரிதானா? வீரதிர்கலக என்று அவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லை. கோழையான தங்கள் மன்னன் ஆணையை நிறைவேற்ற அவர்கள் பெருங்கோழையாகவே நின்று செயலாற்றினார்கள். திருமாவளி ஆள் எண்ணிக்கையை பற்றி கவலைப்படவில்லை. அர்ஜுனன் மீது பாய்ந்து அவனோடு போராடும் போது மற்ற 10 வீரர்களும் தங்கள் வாள்களால் அவன் முதுகிலும் விலாவிலும் தாக்கி காயப்படுத்தினார்கள். அர்ஜுனனை மடக்கி அவன் கை வாளை பறித்த பின் திருமாவளியை அந்த 11 பேராலும் எதிர்த்து நிற்க முடியவில்லை. அவன் கைக்கு வந்த வாள் காற்றினும் வேகமாக சுழன்றது. எதிர்த்து நின்ற பகை வீரர்களை ஒவ்வொருவராக கொன்று தீர்த்தது. 10 வீரர்களும் செத்து மடிந்தார்கள். கடைசியில் அர்ஜுனன் தான் மீந்திருந்தான். அர்ப்பணே, நான் உன்னை வாள் கேட்டேன், தர மறுத்தாய். இப்போது நான் உனக்கு வாள் தருகிறேன், வா போராட என்று இறந்த வீரர்களின் வாளில் ஒன்றை தூக்கி அவனை நோக்கி வீசினான் திருமாவளி. அர்ஜுனனால் அவனை எதிர்த்து நிற்க முடியவில்லை. விரைவில் அவனும் திருமாவளியின் வாள்வீச்சுக்கு பலியானான். எதிரிகள் 11 இறந்து போயினார்கள். ஆனால் திருமாவளியாலும் நிற்க முடியவில்லை. எதிர்பாராத விதமாக தாக்கப்பட்டதால் அவன் பல இடங்களில் படுகாயப்பட்டிருந்தான். அதனால் அவன் சோர்ந்து கீழே விழுந்தான். ஒதுங்கி நின்ற சிவனடியார் இருவரும் அவன் அருகில் ஓடி வந்தனர். இறக்கும் நிலையில் அவன் இருப்பதை கண்டு மனம் பதைத்தனர். அவர்களில் ஒருவர் அவனை நோக்கி, திருமாவளி, பகைவர் எண்ணிக்கையை பார்த்த பிறகாவது ஒதுங்கி இருக்க வேண்டாமா? இப்போது உன் உயிர் போக போகிறதே, என்ன செய்வோம் என்று துடித்தார். உயிரை பற்றி கவலைப்படுபவன் வீரனாக இருக்க முடியாது. பகைவருக்கு பணிந்து மானத்தை இழப்பதை விட 11 கொன்றேன் என்ற புகழோடு இறப்பது சிறந்தது. அதுதான் வீரம். இந்த வீரம் உங்களுக்கு இல்லாவிட்டாலும் உங்கள் பிள்ளைகளுக்காவது இருக்கும்படி வளருங்கள். பாண்டிய நாடு வாழ்க என்று கூறிக்கொண்டே திருமாவளி கண்ணை மூடினான். அவனுடைய கடைசி மூச்சு அந்த பேச்சோடு நின்றுவிட்டது. இந்த நிகழ்ச்சியை பாண்டிய மன்னன் கேள்விப்பட்டான். பகைவர்கள் யார் என்று தெரியாததால் எதுவும் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. ஆனால் திருமாவளியின் குடும்பத்துக்கு வீர மானியங்களும் அவன் பிள்ளைகளுக்கு வீர விருதுகளும் வழங்கி சிறப்பித்தான். கருத்துரை: மானத்தை பெரிதாக மதிக்கும் வீரர்கள் எக்காலத்திலும் பகைவருக்கு பணிய மாட்டார்கள்.